நவராத்திரியின் நிறைவு நாளான இன்று விஜயதசமி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வடமாநிலங்களில் தசரா பண்டிகையாகவும் கொல்கத்தாவில் துர்கா பூஜையாகவும் இப்பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இன்று தமிழகத்தில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் மகிஷாசூரவதமும் மைசூரில் தசரா விழாவும் வடமாநிலங்களில் ராம்லீலா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தசரா பண்டிகை மற்றும் விஜயதசமியை ஒட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விஜயதசமி நன்னாளில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் வசிக்கும் சக குடிமக்களுக்கு தமது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கும் இந்த விஜயதசமி சமுதாயத்தின் நன்னெறியின் அடித்தளத்தை வலுப்படுத்தி தேசத்தை கட்டியெழுப்ப உழைப்பதற்கு அனைத்து மக்களையும் ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜம்மு காஷ்மீருக்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று கார்கிலில் திராஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் கலந்துரையாடும் அவர் அங்கு நடைபெறும் விஜயதசமி விழா கொண்டாட்டங்களிலும் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள தசரா வாழ்த்துச் செய்தியில், தசராவின் புனித நிகழ்வில் நாட்டு மக்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ராட்சத சக்திகளை தொடர்ந்து அடக்கி நல்லவற்றையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டும் நிகழ்வு தசரா என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் செழிப்பை தசரா கொண்டுவரட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், விஜயதசமி நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா்.